அனைவருக்கும் வணக்கம் ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் இருந்தார் விவசாயம் தான் அவருக்கு தொழில் ஒரே பிள்ளை ஒரே பிள்ளை என்பதனாலேயே பாம்பு கடித்து விட்டது அவன் இறந்து விட்டான் மகனை இழந்து விட்டோம் என்று தெரிந்ததும் அவருக்கு பயங்கர கோபம் வந்தது உடனே ஒரு கோடாரியை கையில் எடுத்துக்கொண்டு அந்த பாம்பை தேடி பிடித்து அதன் மீது ஓங்கி ஒரு போடு போட்டார் அவ்வளவுதான் அந்த பாம்பின் வால் வால் துண்டாகி மட்டும் அப்படியே கிடக்க பாம்பு ஓடிவிட்டது அதன் பிறகு இவருக்கு ஒரு பயம் உண்டாகிவிட்டது அடிபட்ட பாம்பு நம்மை பழி வாங்காமல் விடுமோ இப்படி பயந்து கொண்டு எத்தனை நாளைக்கு தான் இருப்பது அந்த பாம்போடு பேசி சமாதானம் செய்து கொள்வோம் என்று முடிவு செய்தார் உடனே ஒரு கோப்பையில் பால் எடுத்துக்கொண்டு போனார் பாம்பு புற்றுக்கு பக்கத்தில் வைத்தார் பாம்பு வெளியில் வந்தது இவர் விவரத்தை சொன்னார் அப்போது அந்த பாம்பு சொல்லியது இதோ பார் இனி நாம் நண்பர்களாக இருப்பது என்பது முடியாத காரியம் நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் அல்லது உன்னை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு என்னுடைய அறுபட்ட வால் தான் ஞாபகத்துக்கு வரும் அதுபோல நீ என்னை பற்றி நினைக்கும் போதெல்லாம் இறந்து போன உன்னுடைய மகன் நினைப்பு தான் உனக்கு வரும் ஒருவர் நமக்கு செய்கிற தீங்கு நம் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது பழி வாங்குகிற சுபாவம் தலை தூக்கி நிற்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த பாம்பு புற்றுக்குள் போய்விட்டது பொதுவாக உலக இயல்பு என்பது இதுதான் மற்றவர்கள் நமக்கு செய்த நல்லதை எல்லாம் நாம் சுலபமாக மறந்து விடுகிறோம் ஆனால் அவர்கள் செய்த தீமைகள் நம் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது அது மட்டுமில்லாமல் பள்ளி வாங்குவதற்கான தருணத்தை எதிர்பார்த்து மனம் காத்து கொண்டிருக்கிறது இதனால் என்ன கிடைக்கப் போகிறது மனதில் அமைதி இல்லை எப்போதும் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் மன அமைதியும் வேண்டும் என்று நினைப்பவர்கள் அடுத்தவர்கள் செய்த தீமைகளை மறந்துவிட வேண்டும் அதே சமயத்தில் நன்மைகளை மறந்துவிடாமல் எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் நன்றி